அச்சுச்சோ என்னப்பா இது இவ்வளவு செஞ்சு வச்சிருக்க மளிகை சாமான எல்லாம் காலியா சுத்தம் டேய் நீ சம்பாதிச்ச காசுல நான் இப்படி எல்லாம் வேஸ்ட் பண்ண போட என்னப்பா என்னதான் உன் பொண்ணு சம்பாதிச்சாலும் அதுக்காக இப்படியா இப்ப இதை நீ என்ன பண்ண போற இப்படியே ஃப்ரீசர்ல எடுத்து வச்சு ஐஸ்கிரீம் ஆக்கி தினம் சாப்பிட போறியா ஐஸ்கிரீமா சாப்பிட்டா இது நல்லாவே இருக்கு சூடா பாயசமா தான் சாப்பிடும் டேய் நம்ம வீட்டு பக்கத்துல அந்த முதியோர்ல இருக்குல்ல அங்க இருக்கிற வயசானவங்களுக்குலாம் இதை கொண்டு போய் கொடு அவங்க எல்லாம் சாப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணா நம்ம குடும்பம் நல்லா இருக்கும்டா குடுக்குறேன் எனக்கு தான் வேற வேலை இல்லையே வழக்கமா எதுல ஊத்தி குடிப்பியோ அதுல ஊத்தி வை இதை வந்துடுறேன் சரி ஏம்பா உனக்காக தானே நான் இவ்வளவு ஸ்லோவா போயிட்டு இருக்கிறேன் ஒரு டம்ளர் குடுக்குறேன் டேஸ்ட் பண்ணி பாருன்னு சொல்ல மாட்டியா பாயசத்தை குடிச்சிட்டு பார்லிமெண்ட்ல பேசுற மாதிரி பேசுவேன் இது எனக்கு தேவை கேட்ச் பண்ணடப்பா ஊ மைண்ட் வாய்ஸ் நான் கேட்ச் பண்ணிட்டேன் ஐ மைண்ட் மை பிசினஸ் ஓகே தேங்க் யூ நம்ம எல்லாரும் வருமானத்துக்காக வேற வேற வேலை பார்த்துட்டு இருக்கோம் ஆனா வைபவுக்கு இந்த சென்னை பசங்க டான்ஸ் கிளாஸ் மட்டும்தான் இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் நானும் பாருவோம் அவசரப்பட்டுறக்கூடாது அட்லீஸ்ட் காம்படிஷன் முடிவு இருக்கும் போது நாங்கள் பொறுமையா இருந்திருக்கணும் ஹே அர்னி போது நிறுத்து கொஞ்சம் பாடுறது நிறுத்துறியா அழுகே வந்துடும் போல இருக்கு ஏன் நான் பாடுறது அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபீலிங்ஸா இருக்கா இருக்கிற ஃபீலிங்ஸும் போயிடுமான்னு பயமா இருக்கு அப்படினாலும் நல்லது தானே யாரும் பார்த்துட்டே இருக்க வேண்டியது இல்லல்ல ஹே நட்டுதா ஃபோன் பண்றான் சொல்லு நட்டு ஹலோ ஜெசி ஃபோனை ஸ்பீக்கர் ஆன் பண்ணுவி எல்லாரும் கேக்கட்டும் ஓகே எல்லாருக்கும் ஒன்னு சொல்றேன் நல்லா கேட்டுக்கங்க இருட்ட பழிக்கிறத விட சின்ன மெழுகுவத்தி ஏத்தி வைக்கிறது மேலுன்னு சொல்லுவாங்க நீங்க எல்லாரும் காம்படிஷனுக்கு பார் வருவாளானு அங்கே உட்கார்ந்து கவலைப்படுறீங்க ஆனா நான் அப்படி கிடையாது காரியத்துல இறங்கிட்டேன் என்ன நான் சொன்னதும் ஒருத்தர் ஒருத்தர் முகத்தை பார்த்துட்டு இருப்பீங்களே அந்த ரியாக்ஷன்லாம் விட்டுட்டு சாங்க ரெடி பண்ணி வைங்க நான் பாருவோட வந்துகிட்டு இருக்கேன் பாருவோட அண்ணனை பார்த்து நீங்க பயப்படலாம் ஆனா நான் பயப்பட மாட்டேன் பாருவை அனுப்ப முடியுமா முடியாதான்னு ஒரே வார்த்தை தான் கேட்டேன் என்னை பார்த்தது பயந்து அவங்க அண்ணன் அமிச்சிட்டான் இப்ப பாரு ஆண்ட வேல பரதநாட்டிய ட்ரெஸ் போட்டு வந்துட்டு இருக்கா அவ காலை அடி எடுத்து வச்சதும் சாங்க ஸ்டார்ட் பண்ணிருங்க ஆடி தள்ளுபடி மாதிரி சும்மா ஆடிக்கிட்டே வந்துருவா ஓகே ஹாய் ரொமான்ஸ் ராஸ்பெரி ஸ்ருதி என் பேரு ஸ்ருதி உங்க பேரை விட உங்க மெனுவுக்கு வைக்கிற பேரு ரொம்ப கேட்சியா இருக்கு நான் வேணா உங்களை ரொமான்ஸ் ராஸ்பெரின்னு கூப்பிடுறேன் எனக்கு ஸ்ருதின்னு பேர் வச்சிருக்காங்க நீங்க என்ன அப்படியே கூப்பிடலாம் ஹாய் பாரு எப்படி இருக்க ஏன் கேஃபே பக்கமே வரதில்ல ஓ பிசினஸ் லாஸ் ஆயிடும்னு ஃபீல் பண்றீங்களா இவ வரலன்னா என்ன நம்ம நாட்டில் லவ்வர்ஸ் கா பஞ்சம் நிறைய பேர் வந்துட்டு தான் இருப்பாங்க வாங்கிட்டு போற காய்கறி எல்லாம் வேஸ்ட் ஆயிடுமே ஃபீல் பண்றீங்களா நான் வேணா உங்க கேஃபேக்கு அடிக்கடி வரனே யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம் சார் நீங்க வரீங்கனா உங்களுக்காக நான் புன்னகைல ரெடி பண்ணி வச்சிருவேன் அப்ப என்ன புன்னாக்குன்னு சொல்றீங்க ஐயோ உங்களுக்கு ஷார்ப் மைண்ட் சார் டக்குனு புரிஞ்சிட்டீங்களே ஃப்ரீயா இருந்தா கேஃபே பக்கம் வா பாரு பை பை ரொமான்ஸ் ராஸ்பெரி திலீப் எப்படி இருக்க நல்லா இருக்கு அங்கிள் ஐ அம் ஃபைன் இது வரைக்கும் ஒரு வேலை கிடைக்கணும் வேலை கிடைக்கணும்னு காத்துட்டு இருந்த இப்போ ஒரு நல்ல வேலையும் கிடைச்சிடுது அப்புறம் என்ன ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க வேண்டியது தானே ஊர்ல இருந்து அப்பா அம்மாவையும் கூட்டிட்டு வந்துட்டேன் இனிவே உனக்கு எல்லாமே நல்ல காலம் தான் பா தேங்க்ஸ் அங்கிள் இந்த பா காஃபி தேங்க்ஸ் ஆண்டி நரசிம்மனும் பாரும் வெளியில போயிருக்காங்க இப்போ வந்துருவாங்க ஓகே ஆண்டி ஹே திலீப் வாடா டேய் நரசிம்மா எப்படி இருக்க வாடா நல்லா இருக்கேன்டா நீ எப்படி இருக்க நல்லா இருக்கேன்
வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? இல்ல இல்ல பரவாயில்ல, அப்பா அம்மாட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். ஓ, காஃபி குடிச்சியா? இந்த குடிச்சிட்டு இருக்கேன். நீ வர்றதே மறந்து போச்சு. 5 மினிட்ஸ் டைம் கூட ரெடி ஆயிடுறேன். ஓகே, கேரி ஆன். அப்புறம் பாரு வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு. ஆ, நல்லா போயிட்டு இருக்கு. உட்காருங்க. ஆ, நீங்க பேசிக்கிட்டே இருங்க, ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துறேன். சரிங்க அங்கிள். அப்புறம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். அப்புறம் நீங்க ஏதோ ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணிருக்கறதா அண்ணா சொன்னாரு. ஆமா, முதல்ல ஒரு சின்ன கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தேன். என் படிப்புக்கும் தகுதிக்கும் ஏத்த மாதிரி ஒரு நல்ல வேலையை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தேன். இப்ப சோழிங்கநல்லூர்ல ஒரு பெரிய கம்பெனில வேலை கிடைச்சிருக்கு. யூஎஸ் பேஸ்ட் கம்பெனி. ஸ்டார்டிங் சேலரியா 60,000 மேல கிடைக்கும். ஹலோ, ஆ சொல்லுங்க. இல்ல இல்ல இல்ல, உன் தங்கச்சிக்கும் திலீப்க்கும் பொருத்த ரொம்ப நல்லா இருக்குடா. பெரிய உத்தியோகம், கை நிறைய சம்பளம், இதை விட வேற என்னடா வேணும்? அது மட்டும் இல்லம்மா, திலீப் நமக்கு ரொம்ப வருஷமா தெரியும். நல்ல பையன், கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவன், எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. நம்ம பாரு கல்யாண விஷயமா அவனை வெளியில அழைச்சிட்டு போய் பேசி பாக்குறேன். நிச்சயம் நான் சொன்னா கேப்பான். பாக்கலாம். சரிப்பா. எங்க உங்களுக்கு திலீப்பை பிடிச்சிருக்குல்ல? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு.